நிறுவனம் வந்து இன்னைக்கு அவங்களுடைய சிறப்பு நிகழ்வாக ஒரு நிகழ்ச்சி அமைக்கப்பட்டது. அவங்களுடைய இந்த சீனியர் கேர் வந்து எப்படி செயல்படுகிறது அப்படின்றதுக்காக டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்காக கிட்டத்தட்ட 11 இடங்களில் இந்த நிறுவனம் தன்னுடைய சேவையை செய்து வருகிறது. இதில் வந்து பாதுகாப்பு தேவைப்படுவோர் யாரும் அந்த பிள்ளைகளோ இல்லை பேர பிள்ளைங்களோ பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய எல்லா மூத்த குடிமக்களும் இங்கே வந்து இருக்கிறாங்க. அந்த அறைகளாக இருந்தாலும் சரி இங்கே தரைத்தளம் எல்லாமே முதியோர்களுக்கு வசதியாக அமைக்கப்பட்டிருக்குது. மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்படுகிறது. ஆதரவு ஒரு ஒரு ஃபேமிலியில் நமக்கு என்ன ஒரு ஆதரவு கிடைக்கணுமோ ஒரு அனுசரிப்பு இருக்கணுமோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் மாதிரியாக நல்ல முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய துறையை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் படப்பையில் கரிசங்கால் கிராமத்தில் உள்ள துண்டல் காலனின்ற கிராமத்தில் இதே மாதிரி ஒரு வளாகம் அது ஒரு மாதிரியாகவும் இருக்கணும். யார் ஒரு முதியோர் இல்லை தொடங்கினாலும் அது ஒரு மாதிரியாக இருக்குன்ற மாதிரி அவரும் கேட்டார் போல. ஒரு என்னது வளவளப்பான தரைத்தளம் கொடுக்க முடியாது இல்லையா. உயரம் ஏற்ற இறக்கம் வைக்கும் பொழுது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பிடிச்சு போகிறதுக்குரிய வசதி, மருத்துவ வசதி, இயன்முறை பயிற்சி செய்யக்கூடியது, அவங்க மார்னிங் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு இடம் அப்படின்ற மாதிரி எல்லா சகல வசதியோடு ஒரு வளாகமும் அமைத்து தான் முதலமைச்சரால் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதுக்கான டிபிஆர் ரெடி ஆயிடுச்சு. துண்டல் கழனி கிராமத்தில் அது வருது. அதுபோல் முதலமைச்சருடைய மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை கடந்த மாதம் 1,00,000 பேருக்கு மாதம் 1,000 ரூபா வழங்கும் அந்த முதியோர் உதவித்தொகை கொடுத்தாரு. இவ்வாறு நம்முடைய மட்டுமல்லாமல் மாணவர்களிடையே இளைஞர்களிடையே எப்படி நம்ம சிறு வயதில் நம்மளை வளர்த்தெடுக்கிறாங்களோ அதுபோல நாமும் அவர்களை வளர்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அவேர்னஸையும் இந்த துறை இளைஞர்கள் மத்தியிலும் உருவாக்கி வருகிறது. இருந்த போதிலும் ஒரு தங்களுக்கு இந்த டிமென்ஷியா வியாதினால் பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி ஒரு மருத்துவ குரூப்பில் ஒரு டாக்டர் இதை நடத்தும் போது அதுக்கேற்ற பிரத்யேகமாக சீரியாட்ரிஸ்ட் படித்த டாக்டர் நடத்தும் போது எல்லா சேவைகளும் இங்கே கிடைக்கிது அப்படின்றதை கூறிக்கொள்ளுங்க. அத்துலியாவோட டிமென்ஷியா கேர் சர்வீசஸ் லான்ச் பண்ணோம். இங்கே அத்துலியா பல்லாவரம் ஃபெசிலிட்டியில் ஒரு 100-bedded ஃபெசிலிட்டி, இங்கே ஸ்பெஷலைஸ் டீம் டிமென்ஷியா கேர்க்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தனியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மாணவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார்கள் எங்களுக்காக. அப்புறம் லோக்கல் தாம்பரம் சேர்மன் கார்பரேஷனும் வெரி இம்பார்ட்டன்ட் டே போல. ஏன்னா இதில் டிமென்ஷியான்றது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான டிமென்ஷியா கேர்க்கு தேவையான ஃப்ளோரிங்ஸ், கலர்ஸ், மெமரி கியூஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தனி மெடிக்கல் டீமும் கிரியேட் பண்ணியிருக்கோம். மூன்றாவது வந்து டீம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்து இதுக்கு ஸ்பெஷலைஸ் ட்ரெயின் பண்ண டிமென்ஷியா கேர் ஸ்பெஷலிஸ்ட், நர்சஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். கேர், டிமென்ஷியா கேர், ஸ்ட்ரோக் அந்த நிறைய வருது. இந்த டிமென்ஷியான்றது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு, கிட்டத்தட்ட 40,00,000 பேருக்கு இந்த டிமென்ஷியா கேர் வந்து இப்போ இந்தியாவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கணுன்றதுக்காக தனியாக அதுக்கு ஒரு டிமென்ஷியா கேருக்கு ஒரு ஃபெசிலிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லாருக்கும் இது வந்து இந்த டிமென்ஷியா கேரை பற்றி ஒரு அவேர்னஸ் தெரியும். அப்போ தான் எப்படி வயசானவங்களை பார்த்துக்கலாம், எங்ககிட்ட பார்த்துக்கிற மாதிரி வீட்லையும் நிறைய பேர் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து டிமென்ஷியா கேர் இது ஒரு வியாதி, இந்த வியாதி குணப்படுத்த முடியாது, ஆனால் வந்து இதை வந்து நம்ம பராமரிக்கலாம். பேசிக்காக வந்து டிமென்ஷியா கேர் வந்துட்டு அது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆனால் அது வந்து மேனேஜ் பண்ணலாம். வயசாக அவங்க வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை மேனேஜ் பண்ணணும். அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறைகள் மாறும். டெய்லி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து குளிக்கிற டைம் மாறும், சாப்பிட்ற டைம் மாறும், இடம் மாறும். அது மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்காக மாற்றணும். அந்த மாற்றம் வந்துச்சுன்னா அவங்களால நல்லா அவங்களும் நார்மலாக மற்ற மாதிரி வாழ முடியுன்றதுக்காக தான் வரும். முக்கியமாக இந்த டிமென்ஷியா கேர் வயசானவங்களுக்கு தான் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால தான் 10,00,000 டிமென்ஷியா கேரை ஒரு ஃபோக்கஸாக நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம். அது இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை, முதியோர் இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி முதியோர் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் அத்துலிய சீனியர் கேர் நாங்கள் இதேவில் எப்படி வந்தோம்னா ஒருத்தர் வீட்டில் எப்படி இருக்கிறாங்களோ ஒரு அவங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு இங்கே இருக்கணும். ஐயோ என்னை வந்து இந்த எல்லாருக்கும் ஒரு ஸ்டிக்மா இருக்குல்ல, என்னை வந்து வயசார் முதியோர்களை விட்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் பெருமையாக சொல்கிற எல்லாரும் வந்து என்னை அத்துலியாவில் விட்டுட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த முதியோர்கள்ன்ற கான்செப்டை மோஸ்ட்லி இது எல்லாமே அபேண்டன்டான முதியோர்கள். நாங்கள் வந்து அப்படிலாம் யாருமே பார்க்கல, யாருமே இவங்களை வந்து அபேண்ட் பண்ணல. இல்லை, வயசானதுனால சூழ்நிலையால் வேலையை நிமித்தமான அவங்களால பார்த்துக்க முடியல. ஆனால் அவங்க பார்த்துக்க வேண்டிய வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். ரெண்டாவது வயசானவங்களுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே போகல. அதனால தான் இந்த அத்துலிய சிங்கியர் இருக்காங்க மற்ற முதியோர்களுக்கு இதுதான் வித்தியாசம். என்ன வீட்டில் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி எங்கள் அத்துலிய சிங்கர் தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டேஜ் ஹோம் இருக்கு. நம்ம இந்தியா ஃபுல்லாக 700 ஓல்டேஜ் ஹோம் இருக்கு. ஆனால் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுல ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கூட இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் இருக்குது.
தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் ஆக்ட் பிரகாரம் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா லைசன்ஸோட குவாலிட்டியோட நடத்துகிற ஒரு நிர்வாகம் அப்படின்றத அதுலயே பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் ஓல்டு ஹோம்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, என் கூட டைப் பண்ணி பண்ணுற மாதிரி பிளான் இருக்கா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டெஃபினட்டாக நாங்களும் பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நான் சொன்ன கார்த்திக் சொன்ன மாதிரி இதெல்லாம் நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு பர்மிஷன் அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அவங்க தான் அந்த முறையை வச்சிருக்கிறாங்க. எப்படிலாம் பண்ணணும் சீனியர் சிட்டி ஓல்ட் ஏஜ் ஹோம் எப்படி ரன் பண்ணணும்னு ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கிறாங்க. அந்த டெஃபினேஷன் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். அதுவே அவங்களோட அசோசியேட் பண்ணுற மாதிரி தான் அமைச்சர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி வந்து தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்டில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஹோம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்ட் அலோகேஷன் இருக்குது, பட் டிஸ்கஷன் ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. அவங்களும் இப்போ தான் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, என்ன மாதிரி இடங்கள் தேவை, என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர் தேவை, அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. பட் இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் இஸ் டேக்கன். ஆக்சுவலி தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு, வேறு எந்த கவர்மெண்ட் கிடையாது. திரு ஜோசப் அண்ணாதுரை அவர்களை கௌரவிக்க திரு கார்த்திக் அவர்களை அழைக்கிறேன். Care services at Atulya. Atulya is a senior citizen care provider focused in assisted living, transition care, palliative care, home care, and now dementia care as well. Simple words la sonna na
ஒரு குடும்பம் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு என்ன பண்ணுவோம் வராமையும் பண்ணலாம் ப்ரோக்ரஸ் ஆகாம தடுக்க முடியும் அதுதான மெயின் ப்ராப்ளம் வந்து ஸ்டிக்மா அந்த டிஸ்கிரிமினேஷன் ஸ்டிக்மானா எல்லாருக்கும் ஒரு பயம் இல்ல ஒரு பியர் ஐயோ இது வந்து மென்டல் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பட் அது கிடையாது டிமென்ஷியா இஸ் நாட் கனெக்டட் டு அடல்ட் சைக்காட்ரி another major challenge pathina shortage of facilities illa dementia seri dementia irukku therinjalum correct ana facilities la irukangala nu kettinga adhu oru kelvi kuri so dementia irukavanga facilities ninga thedi pathina kadaiyad india la kaiyuthu enillam oru 5 illa 10 kuda irukadu data avum adha pathi correct ana data avum kadaiyad so Atulya has taken the first step for that to create an environment main part pathina dementia la three main aspects one facilities second team third is the society இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாரும் பட் வில் பி ஹாப்பி டு ஷோ யூ மோர் இதுல மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணணும் கரெக்டான கலர்ஸ் அவங்க பர்செப்ஷன் புரிஞ்சு ஃப்ளோரிங்ஸ் ஹவ் டு பி கரெக்ட் கால் பெல் சிஸ்டம்ஸ் ஹவ் டு பி தேர் மெமரி கியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு எங்க சம்டைம் பாத்ரூம் தெரியாது எங்க கதவுன்னு தெரியாது ஸோ அதெல்லாம் கியூஸ் காட்டணும் அப்பதான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃபெசிலிட்டிஸ்ல நம்ம கொடுக்கறதுல நாட் ஓன்லி வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த சீனியர் சிட்டிசன் தேர் ஃபேமிலிஸ் ஆல்சோ என்ன அதனால ஃபேமிலிஸ் இதெல்லாம் நிறைய டைம் டிஸ்டர்ப் ஆயிராங்க பிகாஸ் சரியா பார்த்துக்க முடியல அந்த கவலைகளாக செகண்ட் நான் சொன்ன மாதிரி டீம் ஆர் டீம் ஆர் டிமென்ஷியா கேர் ப்ரோக்ராம் இஸ் கம்பி ஹெட் பை டாக்டர் சுபாஷினி இஸ் ஹியர் சோ ஷீஸ் ட்ரெயின்ட் இன் இந்த டிமென்ஷியா கேர் ஸ்பெஷாலிட்டியில அண்ட் வி ஆர் கிரியேட்டிங் அ ஹோல் நியூ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் விச் ஆர் சிஓ வில் டாக் அபவுட் அண்ட் த லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆர் சொசைட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான அவேர்னஸ் எஜுகேஷன் தேவை ஸோ அதுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் செகண்ட் வந்து இந்த இன்க்ளூசிவ் சொசைட்டி அந்த கான்செப்ட் வி ஹவ் டு கிரியேட் ஓகே ஒருத்தவங்க டிமென்ஷியா ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசனை போய் ஸ்கிரீன் பண்ணணும் ஓகே அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் செகண்ட் வந்து அது தெரிஞ்சாலும் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து இல்ல ஓகே பாத்துக்க முடியாது ஃபேமிலிக்குள்ள நிறைய டிஸ்டர்பன்சஸ் சொசைட்டிக்குள்ள நிறைய டிஸ்டர்பன்சஸ் சம்டைம்ஸ் சீனியர் சிட்டிசன் தனியாக நடக்கிறத பார்ப்போம் பட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ் யாருன்னா தனியா அப்புறம் நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ணணும் ஹெல்ப் வேணுமா அவங்க தேவையான இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகணும் ஸோ அட் அ லார்ஜ் லெவல் ஐ திங்க் டுகெதர் ஆல் ஆஃப் அஸ் ஷுட் டேக் அ ஸ்டாண்ட் லெட்ஸ் ஹெல்ப் சீனியர் சிட்டிசன்ஸ் அரௌண்ட் அஸ் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அ சொசைட்டி டு ஹெல்ப் த டிமென்ஷியா கேர் கம்யூனிட்டி வித் தட் சேட் ஐ வில் எண்ட் மை ஸ்பீச் அதுல வந்து டிமென்ஷியான்றது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் கண்டிப்பா வந்து இந்த ஞாபக மறதின்றது வந்து என்னோட பார்த்த டாபிக் சொன்ன மாதிரி வந்து வயசானதா நிறைய ரீசன்ல அந்த ஞாபக மருந்து வரலாம் ஆனா ஞாபக மருந்து வரவங்கள எப்படி பாத்துக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு அப்படியே மத்தவங்க மாதிரி அவங்களை பாத்துக்க முடியாது ஏன்னா எல்லாத்துலயும் அது பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு ஒரு கலர் வந்து பார்த்தா பயம் அவங்களுக்கு ஒரு ஃபுளோர் கலர் பார்த்தா பயம் புதுசா ஒரு ஆளை பார்த்தா பயம் நிறைய விஷயம் இருக்கு அவங்களுக்கு தெரியாது யாருமே தெரியாது பையனே தெரியாது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ப தெரியாது சோ அவங்களை ஒதுக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த அத்துமே டிமென்ஷியா கேர்ன்ற கான்செப்ட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பேசிக்கா வந்து சென்னை வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு கேபிட்டல் மெடிக்கல் கேபிட்டல் சொல்றோம் பட் ஆனா இப்ப எங்களோட சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோட சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் கேர் கேபிட்டல் ஆயிட்டு வருது நாங்க நாலு பேர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க சென்னையில ஒரு 500 பேர் அத்துமையா மட்டுமே இருக்கிறோம்னா இது மாதிரி நிறைய பேர் வராங்க அதுக்கு வந்து காரணம் இந்த சூழ்நிலைகள் நீங்க இந்த சென்னையில நம்மளுக்கு வந்து ஒரு சர்வீஸ் கேர் கேபிட்டல்ல மாத்திட்டு வரோம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் நீங்க தேங்க் பண்றீங்கன்னா எங்களை வந்து நிறைய பேர் வந்து கூட இன்வெஸ்ட் பண்ணி வரும்போது முதல்ல வந்து நாங்க கூட்டு போனோம் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட் தான் கூட்டு போனோம் நாங்க பேசினோட சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க வந்து அவங்களோட தேவைகள் என்ன வேணுன்றத எப்படி பண்ணுன்றதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க சோ நாங்க வந்து இதை பத்தி கம்யூனிகேட் பண்ணுவோம் இவங்களோட தேவைகள் எப்படி இருக்குன்றத நம்ம அரசாங்கமே நம்மளோட அரசு அரசு அதிகாரிகளே பாத்தீங்கன்னா இந்த தூய்மையில வந்து ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த சமூக நலத்துறையில நம்ம வந்து ஒரு ஒரு இந்த ஒரு சீனியர் கான்செப்ட ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கார்பரேட் லெவல்ல கொண்டு போனோம் தமிழ்நாட்டுல அது ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி தமிழ்நாடு மூலியமா சவுத் இந்தியா சவுத் இந்தியா மூலியமா இந்தியா மூலியமா கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அத்துலியா சரிப்படும் கண்டிப்பா வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ திரு டாக்டர் கார்த்திக் அவர்களும் மற்றும் இந்த நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைந்து நடத்தி வரும் மிஸ்டர் சீனிவாசன் அவர்களும் மிஸ்ஸஸ் காவியா அவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சி எங்களோடு கலந்து கொண்டுள்ள பல்லாவரம் ஜோனல் சேர்மன் திரு ஜோசப் அண்ணாதுரை அவர்களும்
மற்றும் இங்கு பணிபுரிந்து வரும் அனைத்து பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்திலியா சிஏக்கர் 2017ல தொடங்கியிருக்கிறாங்க. இப்பொழுது வந்து சென்னையில மட்டும் 4 நிறுவனங்கள் இருக்கிறது. ஐந்தாவதாக மதுரவாயில் அந்த தொடங்கப்பட விரைவில் அந்த ஒரு சீனியர் கேர் நிறுவனம் அந்த இல்லம் தொடங்கப்பட உள்ளது. அதுவே தமிழ்நாடு எங்குமே 11 இடங்களில் இந்த மாதிரி இந்த அத்துலியா சீனியர் கேர் வந்து இந்த வசதி மக்களின் நலனுக்காக தொடங்கப்பட்டுள்ளது. 70 வயசு அரை சிலர் வந்து 60 வயசுக்கு மேலே வந்து டிமென்ஷியான்ற அந்த ஒரு பிரச்சனையினால இல்ல பார்க்கின்சன் அந்த வியாதியினால பாதிக்கப்படுறாங்க முதியோர்கள். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், சிறுவரா இருக்கும் போது நம்ம தூக்கி கைப்பிடிச்சு சாப்பாடு ஊட்டி நம்மளை வளர்த்த முதியவர்கள் 70 வயசு ஆகும்போது நம்ம அவங்களுக்கு அதே ஒரு சேவையை பண்ணணும், அவங்கள தூக்கி சாப்பாடு ஊட்டி அவங்கள கவனிக்கணும்ன்ற ஒரு என்பது அவசியம், கட்டாயம் சொல்லலாம். ஏன்னா நிச்சயமா எல்லாருக்குமே அந்த மாதிரி வயசு ஆக ஆக அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளாக வர தொடங்கிறது. அதன் மூலம் குடும்பத்திலும் பிரச்சனை வரும். சில நேரம் யாருன்னு மருமகளை பார்த்து கேட்கும்போது ரொம்ப அவங்க வந்து எவ்வளவு நான் கவனிக்கிறேன், இனி அவங்க அப்பா யாருன்ட்டாங்களேன்ற மாதிரி அந்த வருத்தங்கள் குடும்பத்துல வரும். இருந்தாலும் அவர்கள் நம்மளை நம்ம வளர்த்தெடுத்த அவர்களை வளர்த்தெடுப்பது என்பது அவர்களை கவனிப்பது என்பது நம்முடைய கடமையா இருந்தாலும் சிலர் அவங்களுடைய வேலையை நிமித்தம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, இல்ல வேற எங்கேயோ போய் வேலை இருக்கு, அவங்களுடைய வேலையின் பணியை நிமித்தம் அங்கேயும் அவர்கள் பிரயாணம் செய்யறவங்களை இருக்கிறவங்க வந்து மூத்த குடிமக்களோட அவருடைய நேரத்தை செலவழிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது நிச்சயமாக அத்துலியா சீனியர் கேர் வந்து நமக்கு உபயோகமாக இருக்கு. ஏன்னா நான் அந்த அவர்கள் தங்கியிருக்கிற இடத்தெல்லாம் பார்வையிட்டேன். அந்த ஒரு வயதானவர்களுக்கு, முதியவர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு என்ன வசதி செய்யணுமோ அவ்வளவு இருக்கு. அங்கங்க பிடிச்சு நடக்கிறதுக்குரிய அந்த கைப்பிடிகள் இருக்கிறது, அவர்கள் கேட்டாத போல அந்த தரையா இருக்கட்டும், இல்ல அந்த படுக்கையா இருக்கட்டும், அங்க உள்ள வசதிகளா இருக்கட்டும், அந்த லைட்ல இருந்து ஸ்கிரீன்ல இருந்து எல்லாமே டாய்லெட் அந்த கழிவறை எல்லா வசதிகளும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பணியாளர்கள் 86 பேர் இருக்கிறாங்க இந்த அல்லாவரத்துல உள்ள இந்த ஒரு கேர் சென்டர்ல 86 பேர் இருக்கிறாங்க. ஆனா 100 பேர் அவர்களை கவனிப்பதற்காக பணிபுரிந்து வருகிறார்கள். அதனால நம்ம வந்து அவருக்கு மேல ஒரு ஆதரவு காண்பிக்கப்படுகிறது. இப்ப நான் போகும்போது ஒரு இடத்துல எல்லாரும் சீனியர்ஸ் எல்லாம் உட்காந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை டிரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெறுமனே ஒரு ஆரோக்கியம், ஒரு மருத்துவ வசதி மட்டும் இல்ல, மருத்துவ சிகிச்சை மட்டும் இல்ல, வசதி சிகிச்சை எல்லாமே ரெகுலர் செக்அப் எல்லாம் பண்ணப்படுகிறது. மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மனதுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் அவர் ஈடுபடுறதுக்கு ஒரு டிவி இருக்குது, மியூசிக் இருக்குது, அந்த மாதிரி அவர் தனியாகவும் இல்லை. ஒரு இப்ப நான் போற இடத்துல 8 பேர் இருந்தாங்க ஒரு இடத்துல. ஸோ அவர்களுக்குள்ளாக அவர்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கலாம், ஒரு ஆதரவு இருக்கிற ஒரு நிலை இருக்கும், மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நம்பிக்கை வரும், நம்ம ஒரு பாதுகாப்பான இருக்கிற இடத்துல இருக்கோன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடங்கள் வந்து நம்ம வீடு எப்படி இருக்கும் அந்த வசதியோடு நல்ல முறையில வடிவமைச்சிருக்கிறாரு. டாக்டர் கார்த்திக்கு நான் பேசணும், அவர் சொன்னார், நான் சீரியாட்ரிக் டாக்டர் சொன்னார், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு படிப்பு அந்த மருத்துவ பட்டம் பெற்றதுனால அவர் எந்த அளவுக்கு அவருக்கு 60 வயசுக்கு மேல எப்படி இருக்கும், இந்த வியாதி வந்து அப்படி இருக்குன்ற மாதிரி நல்லா வடிவமைச்சிருக்கிறாங்க. அதே போல 86 பேருக்கு அவர் சொன்னாரு, 86 பேருக்குமே தனி மெனு தான் மேடம் சொன்னாங்க. ஏன்னா சிலருக்கு உப்பு போட்டு கொடுக்கணும், சிலருக்கு உப்பு போடக்கூடாது, சோ சிலருக்கு சுகரை எடுக்கணும், சிலர் சுகரை ஒரு வேலை, சிலருக்கு ப்ரோட்டீன்ஸ் கொடுக்க கூடாது, சிலருக்கு கொடுக்கணும். ஆகவே தனியாக மெனு நாங்க தயாரிச்சு கொடுக்கணும்ன்ற கேள்விப்படும் போது நம்ம வீடுகள்லயே வந்து நம்ம கொஞ்சம் வருத்தப்பட்டுருவோம், என்ன இது மாமா அவருக்கு தனியா செய்யணும், இவங்களுக்கு தனியா, வீட்டுக்கு தனியா செய்யணும்ன்ற மாதிரி எல்லாம் அந்த ஒரு வருத்தம் வரும். ஆனா இங்க எல்லா ஒரு சேவையும் கிடைக்கிறது வந்து நிச்சயமா அந்த மூத்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை அறிந்து சிறப்பாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க, சிறப்பாக சேவை வழங்குவது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது நான் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி வசதியோட ஒரு நிறுவனம் இருக்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்தது. அதனால இன்னும் எத்தனையோ பேர் இது தெரியாம கூட இருக்கலாம், இந்த ஒரு வசதி சென்னையிலே இருக்கிறது, இது 4 இடத்துல இருக்குது, ஐந்தாவதாக மதுரை வயல தொடங்குறோம்னு சொல்லும் போது நிச்சயமா மூத்த குடிமக்களை நம்மளால் பார்த்துக்க முடியலன்னு சொல்லும் போது ஒரு பாதுகாப்பான எல்லா ஒரு ஆதரவும் சிகிச்சையும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இது நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிட முடியும் அப்படின்றத நான் எல்லாத்துக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட நம்முடைய இங்க சொன்னாங்க, ஒரு சர்வே சொல்லுது 2020 80% பேர் வந்து இந்த டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அகில இந்திய அளவுலன்னு சொன்னாங்க. உண்மைதான், நம்முடைய இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா 11.2% இருக்குது முதியோர்களுடைய எண்ணிக்கை.
11.2% இருக்கு. ஆனா 2013ல வந்து அது 1.5 crores ஆக இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்கும் அப்படின்றத நம்முடைய சர்வே சொல்லுது. அதனால நிச்சயமாக முதியோர்களுக்காக அந்த அவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களுக்கு திட்டம் செய்ய வேண்டும் என்று அரசுமே கருதி அதன்படி செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 150க்கு மேல தனியார் தொண்டு நிறுவனம் நடத்துகிற முதியோர் இல்லங்களுக்கு இந்த அரசு வந்து என்ன சொல்றது மானியம் வழங்கி வருகிறது. நம்ம தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட 150க்கு மேல மானியம் வழங்கி அவர்களும் இந்த இல்லத்தை நடத்தி வருகிறார்கள். அதுபோல கடந்த மாதம் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் 100,000 பேருக்கு முதியோர் உதவி வழங்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அறிவிச்சு 100,000 பேருக்கு தமிழ்நாடு அளவில் எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்திருக்கிறாரு இந்த மாதத்துல. அதுபோல மக்களை தேடி மருத்துவம் எடுத்துக்கோங்க, மக்களை தேடி மருத்துவம் முக்கியமா அதிக பலனடைகிறது முதியோர்கள் தான். ஏன்னா கிராமத்துல எல்லாம் அதான் வயசாயிட்டமா வீட்டுல இரு உனக்கு முடியல இல்ல படுக்கல இருன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே உழைக்கக்கூடியவங்க, அவரும் உழைப்பாரு, அந்த அம்மாவும் வேலைக்கு போகும், பிள்ளைகளும் வேலைக்கு போகும், ஏன்னா அவங்க உழைச்சாதான் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவும். அப்படி இருக்கிற இடத்துல முதியோர்கள் வந்து ஒரு கவனிப்பாருட்டு வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். அந்த ஒரு மக்களை தேடி மருத்துவத்துல பணியாளர் வீட்டுக்கே போய் அவங்களுக்கு பிசியோ கொடுக்கறது, அவங்க சுகர் டெஸ்ட், அந்த பிபி டெஸ்ட் எடுக்கிறது, அவங்கள ஒரு கேர் எடுக்கும் போது அந்த பெட்ஷோரோட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிளீன் பண்ணி இந்த புண்ணு ஆரோக்கிறாங்க. ஆகவே மக்களை தேடி மருத்துவத்தில் அதிகம் பலனடைகிறது முதியோர்னு சொல்லலாம். நம்முடைய முதலமைச்சருடைய உன்னதம் திட்டம் அதுல நிறைய பேர் பலனடைஞ்சு வருகிறார். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல இது வரைக்கும் அந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். தொடர் சிகிச்சை அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல நம்முடைய பல்வேறு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது நம்முடைய மருத்துவத்துறைக்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அதிக திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு, அது சமூக நலத்துறை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் அத்துணை செயல்பட்டு வரும் அத்துணை, ஏன்னா எத்தனையோ தொண்டு இந்த சர்வீஸ் ஓரியன்டா இல்ல தொட்டு சொத்து கூட வித்து கொண்டு போய் நிறுவனம் எல்லாம் தொடங்கிடுவாங்க. ஆனா தொடர் செலவுன்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். தொடர் செலவு ஆனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க திட்டம் போட்டு நிறையவே நடத்த முடியாம தினற போது அவர்களுக்கு அரசு வந்து உதவி செய்யறது. அதுதான் கிட்டத்தட்ட குழந்தைகள் இல்லமா இருக்கட்டும், இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள இல்லமா இருக்கட்டும், நிச்சயம் அரசுல பதிவு செய்யணும் அப்படின்றத வந்து சமூக நலத்துறை வலியுறுத்தி எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ ரெகுலரைஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 89 குழந்தைகள் இல்லம் மூடப்பட்டுள்ளது உரிய வசதிகள் இல்லாதனால. அழுப்பேட்டு பெண்கள் என்பதை இங்க கூடிக்கொண்டு ஒரே ஒரு இல்லம் முதியோர் இல்லம் ஒரு மாடலா ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். யார் தொடங்கினாலும் அரசு இல்லத்தை பார்த்து அவங்க தொடங்குன்ற மாதிரி ஒரு இல்லம் மட்டும் தூண்டல் காலையில நம்முடைய விரைவில் நிதி ஒதுக்கீடு பெற்று, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இவங்க நம்ம அத்துணியில என்னென்ன கொடுக்குறாரோ அது மாதிரிதான் அவர்களுக்கு நடக்கிறதுக்குரிய அந்த சூழ்நிலை, நம்ம அவருக்கு ஏற்ற மாதிரி தரைகள் எல்லா வசதியும் அவனுக்கு வேண்டி அந்த கலரை கொடுக்கறது, அதாவது அந்த மாதிரி ஒரு மாடல் ஒண்ணு செய்து வைக்கணும். அது யார் தொடங்கினாலும் அதை வச்சு செய்யற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதற்கான பணி நடைபெற்று வருகிறது. அது அத்துணை நம்ம யாராவது தொடங்குறா இருந்தா கூட நான் அத்துணையை போய் பாட்டுவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்க அத்துணையுமே நீங்க சொன்னார் ஸ்கிரீனு கருப்புக கலருக்கு வந்து டிசைன் ஸ்கிரீனு இந்த டிமென்ஷியா இருக்கவும் பிடிக்காது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் உள்ள பிரச்சனைகள் மாறக்கூடியது, அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளும் நம்ம மாறிதான் வழங்கணும். ஆகவே அத மாதிரி ஒரு கேரிங்க கொடுக்குது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மென்மேல் இந்த நிறுவனம் வளர்ந்திடவும் அநேகருக்கு இந்த அவருடைய சேவை கிடைக்கிடவும் வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி வணக்கம். சிறப்பித்தமைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு நிகழ்வை சிறந்த முறையில் அமைக்க உதவிய அத்துல்யா நிறுவனர்களான கார்த்திக் சார், ஸ்ரீனிவாசன் சார், காவ்யா மேடம் அவர்களுக்கு நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வினை செயல்படுத்திய அத்துல்யா குடும்பத்தினருக்கும் இதனை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க உதவும் ஊடக நண்பர்களுக்கும் எனது கோடான நன்றிகள். நன்றி. இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க இன்பகத்துடன் பண்றாங்க. அதாவது இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மச் இம்ப்ரெஸ் நல்லாவே பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்கள்
வந்தா நாம அப்படி நாங்க வந்து வந்தோம் பாரு.